நாசாவுடைய ஒரு கண்டுபிடிப்பு, ஜூபிட்டருடைய ஒரு மூன், அதோட பேர் யூரோப்பா. அது ஒளிரும் தன்மை உடையது. ஜூபிட்டர் நம்முடைய சோலார் சிஸ்டத்தில் சூரியன்லேருந்து 5வது இடத்துல இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஜூபிட்டர் தான் பெரிய பிளானட். ஜூபிட்டர் சுற்றி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 79 நிலா இருக்குது. நம்ம எர்த்துக்கு ஒரு நிலா, அந்த மாதிரி ஜூபிட்டருக்கு கண்டுபிடிச்ச வரைக்கும் 79 நிலா இருக்குது. அதில் 63 நிலா 10 கிலோமீட்டர் டயமீட்டருக்கும் குறைவாக இருக்குது. ஜூபிட்டருடைய 4 பெரிய நிலா எர்த்துலேருந்து பைனாக்குலர் மூலமாக பார்க்கலாம். அதோட பெயர் கலீலியன் மூன்ஸ். கலீலியன் மூன்ஸில் இருக்கிற 4 நிலாவுடைய பெயர் லோ, யூரோப்பா, கேனிமேட் அண்ட் கலிஸ்டோ. நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்த கலீலியன் மூன்ஸில் இருக்கிற ஒரு மூனை பற்றி தான். அதோட பெயர் யூரோப்பா. அப்படி என்ன யூரோப்பா மூனில் பிரம்மாண்டமாக இருக்குது? அது ஜூபிட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? அந்த மூன் ஏன் ஒளிரும் தன்மை உடையதாக இருக்குது? பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எஸ்கே ஸ்குவாட்ரன். இடைவிடாத கதிர்வீச்சின் தாக்குதல்னால இரவு நேரத்தில் அந்த மூன் ஒளிர்றத பார்க்கலாம். எர்த்தோட நிலா சூரியனோட ஒளியினால் இரவு நேரத்தில் ஒளிருது. ஆனால் யூரோப்பா அது தன்னுடைய கதிர்வீச்சின் மூலம் மட்டுமே ஒளிரக்கூடியது. இந்த கண்டுபிடிப்பை கலிபோர்னியாவில் இருக்கிற நாசா ஜெட் ப்ரொபல்சன் லெபார்டரி மூலமாக முதல் முதலாக கண்டுபிடித்தாங்க. இந்த கண்டுபிடிப்பு நாசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க யூரோப்பா மிஷனுக்கு முக்கியத்துவமாக இருக்கும். யூரோப்பா மிஷனுடைய பேர் யூரோப்பா கிளிப்பர். பிறகு அந்த மிஷன் தற்காலிகமாக 2024 ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜெட் ப்ரொபல்சன் லெபார்டரியுடைய கண்டுபிடிப்பின்படி யூரோப்பாவுடைய இரவு வேளையில் அதனுடைய பனிக்கட்டியினால் கடல் சூழ்ந்த பகுதிகள் பிரகாசமாக ஒளிரக்கூடியதாக கண்டுபிடிக்கப்பட்டது. யூரோப்பா ஜூபிட்டரை தன்னுடைய வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு இடைவிடாத கதிர்வீச்சுகளை தாங்குகிறது. ஜூபிட்டர் தன்னுடைய மூன் யூரோப்பாவுடைய சர்ஃபேஸில் இடைவிடாத எலக்ட்ரான் மற்றும் துகள்களின் மூலமாக தாக்கப்படுகிறது. ஜூபிட்டரின் இந்த தாக்குதல் கூட அந்த மூன் யூரோப்பாவுடைய ஒளிரும் தன்மைக்கு காரணமாக இருக்கலாம். ஜெட் ப்ரொபல்சன் லெபார்டரி அவங்களுடைய ஸ்டடியை சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு முதல் முதலாக யூரோப்பாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க மிக உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஒளிரும் தன்மை எப்படி இருக்கும், யூரோப்பாவுடைய மேற்பகுதி எதனால் ஆனது என்பதற்கு விடை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. யூரோப்பா கடலில் இருக்கிற வெவ்வேறு உப்பு கலவை அந்த கதிர்வீச்சினால் வெவ்வேறு வித்தியாசத்தில் அதன் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அது அதன் தன்மையின்படி பச்சையாகவும் நீளமாகவும் வெள்ளையாகவும் ஒளிரும். இது எதனாலனா யூரோப்பாவுடைய உள்கடல் தன்னுடைய அடர்த்தியான ஐஸ் கிரஸ்ட் சர்ஃபேஸில் வெளிவருகிறது. இப்போதைக்கு ஐஸ் கிரஸ்ட் சர்ஃபேஸுக்கு அடியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பின் வாயிலாக தான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்டுடைய யூகிப்பின்படி யூரோப்பாவுடைய சர்ஃபேஸில் மிக்ஸ் ஆஃப் ஐஸ் மற்றும் எர்த்தில் இருக்கிற சால்ட்ஸ், மெக்னீசியம் சல்ஃபைட், சோடியம் குளோரைடு யூரோப்பாலேயும் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போ கண்டுபிடிச்ச புதிய கண்டுபிடிப்பின்படி இந்த உப்பு கலவையின் மூலமாகவும் யூரோப்பாவுடைய நிலை மற்றும் கதிர்வீச்சின் காரணமாகவும் அது ஒளிர்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றும் யூரோப்பா தான் கலீலியன் மூன்ஸில் இருக்கிற 4 நிலா உள்ள சிறிய நிலா. ஜூபிட்டரில் கண்டுபிடிச்ச வரைக்கும் 79 நிலா இருக்குது. அதில் யூரோப்பா ஜூபிட்டரில் இருந்து 6வது இடத்துல இருக்குது. அதாவது ஜூபிட்டர்லேருந்து 671,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. Thank you.